அகமதாபாத்ல 27ஆம் தேதி பிசிசிஐ ஒரு சிறப்பு பொதுக்கூட்டம் நடத்த போறாங்க. அதுல பல அறிவிப்புகள் வெளியாக போகுது, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்பெஷல் ஜெனரல் மீட்டிங்குடைய முக்கியமான அஜெண்டாவை பாத்தீங்கன்னா ஐசிசி வேர்ல்டு கப் 2023க்கான ப்ரிப்பரேஷன் தான். அதுக்காக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண போறாங்க. அப்புறமா அந்த வேர்ல்டு கப் உடைய வென்யூஸ் என்ன அப்படின்னு அறிவிப்பாங்க. இந்த கமிட்டியில இருக்கிற மெம்பர்ஸ்லாம் யாருன்னு அன்னைக்கே அறிவிப்பாங்க. அதிகாரப்பூர்வமா இன்னும் வேர்ல்டு கப் உடைய ஸ்கெடியூலும் டேட்ஸும் வென்யூஸும் அறிவிக்கப்படல. ஆனா அக்டோபர் 5 நவம்பர் 19 வரைக்கும் இந்த வேர்ல்டு கப் நடக்க போறதாகவும் 12 வென்யூஸ்ல பிளான் பண்ண போறதா தெரியுது. இப்போதைக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த வேர்ல்டு கப் உடைய ஃபைனல் அகமதாபாத்ல நடக்க போகுது. இப்படி இருக்கும்போது விமன்ஸ் பிரீமியர் லீக்காக பிசிசி தனியா ஒரு சிறப்பு கமிட்டி உருவாக்க போறாங்க. ஏன்னா ஐபிஎலுக்கு அடுத்து டபிள்யூபிஎல் நல்ல சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. டெபியூ சீசனுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. ஐபிஎல் மாதிரியே டபிள்யூபிஎலுக்கும் பிசிசி ஒரு தனி டீம் உருவாக்க போறாங்க. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த பொதுக்கூட்டத்தில் பேசி முடிவெடுக்க போறாங்க. அதுதான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். வரப்போற வேர்ல்டு கப்ல இந்தியா பாகிஸ்தான் மேட்சை அகமதாபாத்ல நடத்த பிளான் பண்றாங்க. ஏன்னா அகமதாபாத் ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம், 100,000 சீட்டிங் கெப்பாசிட்டி இந்த கிரவுண்ட்ல இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு நிறைய கிரவுட் வர காரணத்தால இங்க நடத்த அவங்க பிளான் பண்றாங்க. சிறப்பு பொதுக்கூட்டத்துல இதை பத்தி பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. அப்புறமா இந்த பொதுக்கூட்டத்துல வரப்போற ஏசிய கப் பத்தி கூட முடிவெடுக்கப்படும். பாகிஸ்தானுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம் போகாதுன்னு ஏற்கனவே பிசிசி முடிவெடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் ஏசிய கப்ப ஹைபிரிட் மாடல் நடத்த பிளான் பண்ணாங்க. ஆனா பிசிசிஐ மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்ட் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இப்ப பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்ட் பிசிசிஐக்கு 2 ப்ரொபோசல் அனுப்பியிருக்காங்க. ஒன்னு, ஏசிய கப்ல நடக்க போற இந்தியன் மேட்சஸ் நியூட்ரல் வெனிஸ்ல பிளான் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபைனலுக்கு வந்துட்டாங்கன்னா அதே நியூட்ரல் வெனியூல நடக்கும். அப்படியும் இல்லைனா ஸ்ரீலங்கா மற்றும் பங்களாதேஷ் சேர்ந்து ஏசியா கப்பை நடத்த பிளான் பண்ணுவாங்க. ஸோ பிசிசிஐ நடத்த போற சிறப்பு பொதுக்கூட்டத்தில் ஏசிய கப் பத்தியும் வேர்ல்டு கப் பத்தியும் தெரிஞ்சிடும். ஸோ ஏசிய கப் மற்றும் வேர்ல்டு கப்புக்கான இந்தியன் ஸ்குவாட் எப்படி இருக்கணும், இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் எங்கே நடத்தலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.